ஸோ நெட்ரிகனுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க? ரைட் பண்ணுறப்போ நான் இவ்வளோ மார்க் கொடுத்துருந்தேன், பட் அவுட் வந்தப்போ நான் இவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருவேன். நான் வந்து ஆல்வேஸ் 100 தான் கொடுப்பேன். படத்தில் ஒரு பெரிய ஒரு யோசனையாக என்ன இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு நோய் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுவும் மருத்துவருக்கே ஒரு நோய் அப்படி வருது அப்படிங்கிறப்போ அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது பற்றி. இதுக்கு உண்டான தீர்வுங்கிறது நமக்கு வந்து சொல்கிறதுக்கு இடம் இல்லை இந்த கதையில். ஒரு கட் இன்ஸ்டிங்க் தான். நம்ம அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு கிராஃப் எழுதியிருப்போம்ல, அது கரெக்டாக கொண்டு வந்தாலே அதுக்கப்புறம் நமக்கு அது நல்ல பர்ஃபார்மர் வச்சாலே அதுக்கு வந்து ஒரு லைஃப் வரும்ட்டு தான் நம்புற ஒரு. ஓடிடி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் தியேட்டரில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்துட்டு சாதாரண ஒரு மக்களும் ஒரு படத்தை வந்து நம்ம ஓடிடியில் தான் பார்க்குறோம். அதில் நிறைய படங்கள் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதில் இப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட்டாக போயிட்டுருக்கு. நிறைய பேருடைய நிறைய கருத்துகள், நல்ல நல்ல கருத்துகள் வந்து அந்த படத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எஸ், லேடி சூப்பர் ஸ்டாரினுடைய நெற்றிக்கன் படத்தோட டிரெக்டர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட அந்த படத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். நல்லன் ராவ் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தேங்க் யூ. படம் டீமே வந்து படம் குழுவே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வரவேற்பு பார்த்துட்டு. ஸோ நெற்றிக்கன் இதனுடைய மைய கரு வந்து நீங்கள் சொல்லியே ஆகணும். ஏன்னா என்னதான் வந்துட்டு பிளைண்ட் படத்தோடைய ஒரு ரீமேக் அப்படின்னாலுமே கூட ஒரு சில படங்கள் பார்க்கும்பொழுது மட்டும்தான் இதை வந்து நம்ம லாங்குவேஜ்லேயும் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் ஃபீல் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீல் எப்படி, நீங்கள் பிளைண்ட் பார்க்குறப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு, அது ஏன் தமிழில் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து? சி, இது என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம சிம்பிளான கரு, அந்த கருவே இருக்குல்ல, ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி. ஒரு கண்ணு தெரியாத ஒரு லேடிக்கு ஒரு பயங்கரமான வந்து மனநிலை சரியில்லாத ஒரு கிரிமினல், ஒரு சீரியல் கிட்னாப்பர் வந்துக்கிட்ட மாட்டிக்கிட்டால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போதே அங்கேயே ஒரு அந்த லைன் கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குல்ல, அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி, ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு எப்படி பண்ணுவாங்க இதை அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி வருது இல்லை சொல்லும் போதே. அந்த ஒரு கருவு தான் நமக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஊர்லேயும் கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்டோரியாக இருக்கும்ன்ட்டு தோணுச்சு. அண்டு சொன்ன மாதிரி அது ஒரு அஃபிஷியல் லீகல் அடாப்டேஷன் ஆஃப் த கொரியன் படம், நம்ம ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணியிருக்கோம் பிளைண்டுங்கிற ஒரு படம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு தோணதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுத்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயை அடாப்ட் பண்ணி நம்ம ஊருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக எழுதி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த படம் எழுதும் பொழுதே வந்து உங்களுக்கு நயன்தாரா தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை வந்துட்டு வேற யாராவது யோசிச்சு வச்சுருந்து அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம நயன்தாரா வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு? என்னங்க, நம்ம வந்து கண்டிப்பாக எழுதும் போதே நமக்கு ஒரு விஷ் லிஸ்ட் ஒன்று இருக்கும்ல, ஒரு இயக்குனராக இப்போ இந்த படம் வந்து இவங்க பண்ணாதான் பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷ் லிஸ்ட்ல நயன்தாரா மேம் தவிர வேறு யாரும் இல்லை. அண்ட் எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா அது வந்து அவங்கக்கிட்ட போய் ப்ரெசென்ட் பண்ணி நரேட் பண்ணி சொல்லும் போது கூட அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சி போய் மிலன் நரேஷன் முடிச்ச அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் மிலன் இது பண்ணலான்னு சொல்லும் போது நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டாகவே இதை எல்லாருக்கும் போய் வேற லெவலில் போய் சேரும்ன்ட்டு நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். சப்போஸ் நயன்தாரா வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அடுத்த ஒரு ஹீரோயினா வந்து நீங்க யாரு சூஸ் பண்ணி அப்படி நம்ம வந்து பாசிட்டிவ் தான் பார்க்கணும் நமக்கு வந்து. இல்லை நிஜமாவே எனக்கு விஷ் லிஸ்ட்ல இவங்க மட்டும்தான் இருந்தாங்க, ஏன்னா ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சொல்றதுக்கு கூட எனக்கு மைண்ட்ல வந்து ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நான் வந்து யோசிச்சது வந்து நான் மட்டும்தான். அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சதுக்கப்புறம் நம்ம போய் சொல்லும் போது அவங்க ஓகே சொல்லும் போது அந்த ஒரு இதுவரை நான் வந்து நீங்க இப்போ கேட்கும் போது தான் எனக்கு வந்து தோணுது, பட் அந்த அளவுக்கு நான் வந்து யாருமே யோசிக்கல. அண்ட் ஏன் லக் அது வந்து அமைஞ்சிருச்சு. நிறைய பேர்த்த கதை சொல்லி கடைசியில் ஒரு ஆள் இல்லாம நீங்க யாரை சூஸ் பண்ணீங்களோ அவங்களே கிடைச்சப்போ. ஸோ கண்ணு தெரியாத ஒரு கேரக்டர் அப்படிங்கிறப்போ அவங்க எவ்வளோ அளவுக்கு மெனக்கடல் எடுத்தாங்க, அவங்க கிட்ட டைம் எதுவும் கேட்டாங்களா, இல்லை அந்த கண்ணு தெரியாதவங்களோட போய் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணியிருந்தாங்களா? அதான் இது ரொம்ப மெனக்கெட்டவங்க, ரொம்ப வந்து எஃபர்ட் எடுத்து இது தந்து கரெக்டாக வரணும், இதை தப்பாகிடக்கூடாது, எங்கேயுமே தப்பாகிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுத்தது வந்து நம்ம வந்து டார்க் கிளாஸஸ் போட மாட்டோம், அதனால தான் வந்து ஏன்னா கண்ணு தான் வந்து ஒரு மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எமோஷன் தெரிகிற ஒரு விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் சி த ஐஸ் ஆர் த விண்டோ டு த சோல்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருந்தோம். பட் அப்படி பண்ணும்போது ஒரு சேலஞ்ச் வருதுல்ல, எவ்ரி ஷார்ட்டில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைனா நீங்கள் வந்து அது தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து
ஃபேக்கா இருக்கீங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப டபுள் மடங்கு எஃபோர்ட். நம்ம சும்மா கூட சுமட்டாம அது எவ்ரி ஷாட் வந்து பண்ண வேண்டியதா இருந்தது. அவங்க வந்து அது ஆனாலும் அந்த 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 டெடிகேஷனோட பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க வந்து அவங்க வந்து அதனால தான் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு இது அவ்வளோ டெடிக்கேஷன் எவ்ரி ரோல் எடுத்து இப்படி தான் பண்ணுறாங்க அவங்க வந்து அந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து. ஸோ அது அது ஒரு விஷயம், அது அவங்களோட டெடிக்கேஷன் அண்ட் எஃபர்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் பண்ணணும். ஒரு சில விஷுவலி சேலஞ்சு பீப்புளோட அவங்க பர்மிஷனோட அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபிலிம் பண்ணி அவங்க எப்படி பாடி லாங்குவேஜ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இயல்பாக எப்படி நேச்சுரலாக வந்து இது பண்ணுறாங்கன்ட்டு நம்ம அதெல்லாம் வந்து ஃபிலிம் பண்ணி அது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வந்து நம்ம வந்து அண்ட் ஆல்சோ நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து அவங்க விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் எப்படி ஸ்டிக்கை வச்சு வாக் பண்ணுறாங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாமே அவங்க கூட ஷேர் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாமே உள்வாங்கி தான் வந்து மேம் வந்து இது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு டெஸ்ட் ஷூட் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணாங்க. அவங்களே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க இருக்கிற ஸ்டேச்சர்ஸ்க்கு வந்து நம்ம அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனால் இது கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணி அதில் வந்து பண்ணி பார்த்து நம்ம போட்டு பார்த்துட்டு ஒரு டீமாகவே போட்டு பார்த்துட்டு மேமும் சரி நானும் சரி பார்த்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ ரியலாக இருக்குது, இந்த மேக்கப் இல்லாத ஒரு லுக்கு, அந்த ஃபோக்கஸ் இல்லாத ஒரு ஐஸு, அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, இது வந்து இனிமேல் நம்ம ஷூட்டை கொண்டு அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபர்ட் எடுத்து ப்ரீ ஷூட் பிளானிங் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணியிருக்கோம். அதனால தான் இப்போது இந்த அளவுக்கு ரியலா இயல்பா வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா. சோ இப்போ நீங்க நிறைய ஹோம்வொர்க் பண்ணோம், நிறைய பேர் பார்த்தோம் இந்த மாதிரி பிளைண்ட் பீப்பிள்ஸ் அப்படி நீங்க சொல்றதனால நான் கேக்குறேன். சோ ரியல் லைஃப்ல அந்த மாதிரி யாராவது ஒரு கரெக்டர் நீங்க பாத்திருக்கீங்களா? இப்போ நயன்தர மேம் வந்து ஓகே கண்ணில்லாதவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், அவங்களுடைய பிம்பம் தான் இவங்க. சோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல யாராவது இருந்தாங்களா நீங்க பாத்தீங்களா? எனக்கு என்னன்னா நான் வந்து ரியல் லைஃப்ல என்னோட சர்க்கிள்ல யாருமே இந்த மாதிரி சந்திச்சது இல்லை. பட் ஆனால் இந்த ரிசர்ச் பண்ண போகும்போது எனக்கே ஆச்சரியமா வியந்து நான் பார்த்துருக்குற பீப்புள் இருக்காங்க. அவங்க நிறைய பண்ணுறாங்க. நம்ம வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க, வந்து அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே படத்தில் இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்கு எல்லாமே டீட்டெயிலிங் எல்லாமே எப்படி பண்ணுறாங்கட்டு, அதுவும் நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு எடுத்தாலே ஒரு பிளைண்ட் செட்டிங், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அது இருக்குது, விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்குன்னு ஒரு செட்டிங் இருக்குது. அதனால இதெல்லாமே நம்ம அது பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதனால்தான் அது படத்துலேயே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அது. ஸோ இது நிறைய நம்ம அண்ட் நம்ம இது 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 இதுக்கான உண்டான ரிசர்ச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நிறைய விஷயம் நம்ம சிட்டியில் நம்மளை சரௌண்ட் பண்ணியே நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்டே பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கட்டும், அந்த பிளைண்ட் அந்த விஜுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கு அந்த பாத்வே எல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த லிஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரெயில் பட்டன்ஸில் அந்த கீழே டாட் டாட் டாட்டாக இருக்கு. அடுத்த வாட்டி நீங்கள் லிஃப்ட்டில் போகும்போது பாருங்கள், அந்த டாட் எதுக்குன்னா அது பிரெயில், அவங்க தொட்டு வந்து அவங்களுக்கு தெரிகிற மாதிரி. நீங்கள் இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் போய் பாருங்கள், அவங்க எல்லோ கலரில் ஒரு சின்ன வந்து ஒரு எம்போஸ்டாக ஒரு பாத் இருக்கும், அது அவங்களுக்கு தான். ஏன்னா எந்த டைரெக்ஷனில் போகணுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து நீங்கள் சிக்னலை கிராஸ் பண்ணும்போது ஒரு பாதசாரிகளுக்காக அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்ல, அது நமக்கு இல்லை, அது அவங்களுக்கு தான் வந்து சிக்னல் கிரீன் ஆயிடுச்சுன்ட்டு தெரியறதுக்காக இப்போ வந்து அவங்க வாக் பண்ணலான்ட்டு அதுக்காக தான் வந்து படத்துல வந்து அது ரொம்ப மெயின் சீனே சொல்லலாம். கரெக்டா அவங்க கிராஸ் பண்ணிட்டு இருப்பா, ஆனா வாகனங்கள் எதுமே வந்து அது ஃபாலோ, அது நம்ம ஊர்ல அப்படி அவங்க அதான் அது அதுதான் நான் காட்டி அது வந்து நான் பர்பஸா வந்து அவங்க கவனிக்காம வந்து நம்ம இவங்க அப்படிதான் இருப்பாங்கல்ல. நம்ம பப்ளிக் வந்து ஒரு சில சிக்னல் வந்தாலும் நம்ம கிராஸ் பண்ணி போறோம்ல, அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்க அவ்வளவு கவனமா இருந்தாலும் அதை மீறி ஒண்ணு நடக்கும்போது தான் வந்து ஒரு சிச்சுவேஷனா வருது படத்துல ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நானே வந்து நம்ம ஊர்ல இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு இதுல வந்து இறங்கி ரிசர்ச் பண்ணும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஐ திங்க் நம்ம இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ்க்கும் அந்த அவேர்னஸ், ஓ இவ்வளோ இருக்கா பண்றாங்களா அப்படின்ட்டு ஐ திங்க் அதை அந்த அவேர்னஸ் வந்தாலும் நல்லா இருக்கும்னு தோணுது ஆக்சுவலா. கண்டிப்பா நிறைய பேருக்கு ஈவன் ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் படத்துல வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வில்லன் கேரக்டர் பத்தி நம்ம சொல்லியாகணும். ஜேம்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, இப்படி எல்லாம இருப்பாங்க அப்படின்ற விலக்கு யோசிக்க வச்ச ஒரு கேரக்டர். சோ ரியலாவே அந்த மாதிரி இருக்கா, அதுக்கான ரிசர்ச் நீங்க என்னெல்லாம் பண்ணிருந்தீங்க? சரி, இது ரொம்ப கம்மி தான், ஆனா இருக்காங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து அந்த டிவியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணி
ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஒரு கேரக்டர் தான் ஜேம்ஸ் தீனா. இதனால வந்து எல்லாருமே பயப்படணும், எல்லாருமே இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லவே வரல. ஆக்சுவலாக இந்த ஒரு படத்தில் இந்த ஒரு கேரக்டர் இப்படி இருக்கான், இந்த மாதிரி இவன் வந்து ரியல் லைஃப்லையும் இருக்காங்க, ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல வர விஷயம். அப்படி அதனால எல்லாருமே பயந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாருமே இப்படி இருக்காங்க அப்படிலாம் வந்து கண்டிப்பாக அதை நம்ம நோக்கமும் இல்லை இன்டென்ஷனும் இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த கேரக்டர் இந்த படத்தில் நம்ம அதுக்குன்னு ஒரு டைலாகே வச்சுருப்போம். அப்படியா அப்படின்னா எல்லா டாக்டர்ஸும் இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்ட்டு அந்த வைஃப் கேரக்டரே கேட்பாங்க. ஸோ அது அது இல்லைன்ட்டு தான் நம்ம சொல்ல வரோம். ஆக்சுவலாக இந்த கேரக்டர் இந்த இப்படி இருக்கான், அது 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 நம்ம வந்து நம்மளோட ஒரு கற்பனை தானே அது. அதனால கண்டிப்பாக இந்த படத்துக்கு இது வந்து அப்படி இருக்காங்க, அதை அதை பார்க்கும்போது எல்லாருமே கொஞ்சம் வந்து பயந்து இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு இம்பாக்டுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஒழிய நம்ம எங்கேயுமே இது வந்து நிறைய நம்ம இந்த மாதிரி தான் மட்டும்தான் இருப்பாங்கன்ட்டு சொல்ல வரவே இல்லை நம்ம. ஆக்சுவலாக ஸோ இப்போ சைக்கோ படமும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம நெற்றிக்கனோட வந்து சிமிலியராக நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அதுக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசம் வந்து ஆஸ் அ டைரக்டராக வந்து நீங்கள் எழுதும் பொழுது தான் அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதே மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, பட் அதுலேருந்து என்னுடைய படம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து என்னவா இருக்கும்? மெயினாக வந்து அது ஒரு ஃபீமேல் கேரக்டர், அது ஒரு புரோட்டாகனிஸ்ட், அதுவே ஒரு பெரிய வித்தியாசம். அண்ட் இதில் வந்து அவங்க ஒரு எக்ஸ்சிபிஐயாக இருக்காங்க, ஒரு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வித்தியாசம். இப்போ நம்ம ஊரில் பார்க்காத ஒரு விஷயம் இந்த வந்து ஒரு கைட் டாக்ங்கிற ஒரு விஷயம், அது ரொம்ப க்யூட்டான ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து நிறைய வெளியூரெல்லாம் ரொம்ப காமன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் நம்ம ஊரில் இப்போ வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக அந்த கான்செப்டும் வந்துட்டுருக்கு. ஒரு சில பேர்லாம் இன்னும் அது கைட் டாக் வச்சுருக்காங்க, ஆனால் அது ரொம்ப பிரபலமாக தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயம் அது வந்துருச்சுன்னா இன்னும் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும். அண்ட் அந்த பாண்ட் இருக்குல்ல அவங்களுக்கும் அந்த அந்த இதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பாண்டிங் ஆக்சுவலாக அது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் நம்ம படத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதனால் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் வந்து செட் அப்பார்ட் பண்ணுறதுக்கு அது 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 ஒரு ஸ்பேஸில் இருக்குது, கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பேஸில் இருக்குது. நம்மளுக்கும் வந்து நம்ம நிறைய வித்தியாசம் இருக்குது, நம்ம வந்து ஒரு 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 தனி யூனிக்கான ஒரு ஸ்பேஸில் இருக்கும்ட்டு அதை கண்டிப்பாக நாங்கள் பார்த்தோம் படத்து பார்த்துட்டு. ஏன்னா இருக்கணும்ல அந்த மாதிரி ஒரு கிளாஷ் ஆகக்கூடாது இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், ஒரு தனி ஸ்பேஸில் இருக்கோம், இது இது உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு நமக்கு நம்ம படத்துக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹாப்பியாக ப்ரொசீட் பண்ணோம் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கதை எழுதும்பொழுதே இது நயன்தாராக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதுனீங்க, அதே மாதிரி இந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து இவர் தான் பண்ணணும், அஜ்மல் தான் அப்படின்னு நினச்சி எழுதுனீங்களே. ஏன்னா அஜ்மல் வந்து ஒரு சாம் பாய் மாதிரி ஆக்சுவலாக துரு துருன்னு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், பட் அவருக்குள்ள இப்படி ஒரு வில்லத்தனா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து எங்களுக்கு வந்தது. ஸோ அது வந்து அவர் அவர் வச்சு தான் எழுதுனீங்களா? அது இல்லை, அது வந்து அவர் வச்சு எழுதல. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மர் மட்டும் தேவைன்ட்டு மட்டும்தான் மைண்டில் இருந்தது. அப்புறம் அவள் பண்ணதுக்கப்புறம் வந்து இவர் ஃபோன் பண்ணியிருந்தார், இவர் அஜ்மல் ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் அடுத்தது ஏதாவது பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு சைடில் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஸோ இதை எழுதி முடிக்கும் போது வந்து ஒரு மைண்டில் ஓடிட்டே இருந்தது, நம்ம யாராவது ஒரு ஸ்ட்ராங் நயன்தாரா மேமுக்கு ஆப்போசிட்டாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய உங்கள் மைண்டில் வந்து நிற்கக்கூடிய ஒரு ஒரு பர்ஃபார்மர் யாரோ ஒருத்தர் வேணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கூட இருக்கணும், ரொம்ப நம்ம பழகி பார்த்து 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 அந்த மாதிரி கூட கேரக்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது அஜ்மல் வந்து அவரே சொல்லியிருக்காரு இன்டர்வியூஸில், 2-3 வருஷம் பிரேக் எடுத்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணோன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் அப்படி அவரே வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார், அந்த மைண்டில் ஓடிட்டு இருந்தது. இது எல்லாமே யோசித்து பார்க்கும்போது ஏன் அஜ்மல் பண்ணக்கூடாது அப்படின்னு, நல்ல பர்ஃபார்மர் அவரால் இந்த இந்த பிரேக் பண்ணி இந்த வித்தியாசமாக இந்த கேரக்டரும் பண்ண முடியும்ட்டு அந்த தெரியுது, அந்த அந்த ஸ்கோப் அந்த அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்ட்டு தெரியுது. ஸோ அப்படிலாம் யோசிக்கும் போது இவர் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிட்டு ஃபோன் பண்ணி இந்த கேரக்டர் பற்றி பேசும்போது அவரும் ரொம்ப எக்ஸைட்டடாக கண்டிப்பாக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கிட்டத்தட்ட இமீடியட்டாக ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால அப்படி வந்து அமைஞ்ச ஒரு விஷயம் தான் அஜ்மலோட காஸ்டிங். பட் எப்போதுமே வந்துட்டு இந்த பெண்களுக்குலாம் ஒரு குணம் இருக்கு, எனக்காவது ரொம்ப பார்த்து பார்த்து சமைப்பாங்க, ஆனால் அது வந்து எனக்காவது கொலாப்ஸ்ட் ஆகிடும். எனக்காவது ஒரு நாள் வந்து சும்மா அடிப்படி போட்டு சமைப்பாங்க, ஆனால் அது டேஸ்டாக வந்துடும். அந்த மாதிரி வந்து இந்த கேரக்டர் வந்து யதார்த்தமாக உள்ளுக்கில் வந்தாலுமே ஒழிய இப்போ படம் பார்க்கறச்ச நயன்தாராக்கு அடுத்த பொசிஷன் யார் அப்படின்னு பார்த்தா அஜ்மல் தான். அதிகமாக வந்து ஈர்த்த கேரக்டர் யார் அப்படின்னா அஜ்மல் தான். பட் அது அதில் வந்து அவருக்கு நம்ம
வார்த்தைகளே இல்லை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல. பட் இதை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஈவன் நயன் மேமாக இருக்கட்டும், இல்லை விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும், ஏன்னா இவங்க வந்து அதிகம் பரிட்சைப்படாத ஒரு முகம் அப்படிங்கிறப்போ நயன்தாரை அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்குது, அவங்கள வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரியான சீன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? சி எல்லாமே ஐ திங்க் அந்த படத்துக்கு வந்து சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைக் இது இந்த படத்துக்கு என்ன கரெக்டாக இருக்கும், இந்த படத்துக்கோட இம்பாக்டுக்கு என்ன இருக்கும். இப்போ நம்ம வந்து அப்படி வந்து யோசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி சீன்ஸ் வந்து பண்ணியிருக்கவே முடியாதுல்ல. ஆனால் அது அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவேன். ஆர்டிஸ்டோட நமக்கு வந்து இது பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது இது இன்னும் ஒரு இன்செக்யூரிட்டி இல்லை, ஒரு நமக்கு வந்து இது பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு இன்னும் நம்ம மேலே ஒரு 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 பரிதாபம் வரும், ஒரு ஒரு இந்த மாதிரி ஜெயிக்கணும், இந்த கேரக்டர் வந்து திருப்பி அடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெறித்தனமான ஒரு இது ஆடியன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் பண்ணாதான் அது வரும் அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இது பண்ணும்போது தான் ஒரு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ரியாக்ஷன் வரும்ன்ட்டு தெரியுதுல்ல. ஸோ அந்த ஒரு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பேஸ் கொடுத்து பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே யூனிக்காக ஒரு ஸ்பேஸில் கொண்டு வர முடியும். அண்டு ஸோ அந்த விதத்தில் நமக்கு எல்லாருமே வந்து இந்த பிகர் பிக்சரை தான் பார்த்தாங்க. இந்த படத்துக்கு என்ன தேவை, படத்துக்கு இந்த இந்த ஸ்டோரிக்கு வந்து என்ன தேவைன்ட்டு பார்க்கும்போது தான் ஃபுல்லாக வந்து சப்மிட் பண்ணி இவ்வளோ நம்மளால் வந்து கொண்டு வர முடிஞ்சுது. ஆக்சுவலாக இவ்வளோ உங்கள் முன்னாடி ஆக்சுவலாக ஸோ நெற்றிகன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அவள் பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்த ஒரு படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தமிழ் சினிமாவில் நிறைய பேய் படங்கள் வந்து தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜானரில் தான் இருக்குது. பட் வந்து அவள் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அது வரைக்கும் பார்த்துடாத ஒரு பேய் படம் மாதிரி ஒரு ஒரு இது இருந்தது. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் ரீமேக் படமாக தான் எடுத்திருந்தீங்க. அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருந்தது, அதுக்கான மெனக்கெடலாம் நீங்கள் என்ன மாதிரி? ஓகே, இல்லை ஆக்சுவலாக அது வந்து ரீமேக் படம் இல்லை, அது ஒரிஜினல் ஸ்டோரி தான். அது ஆக்சுவலாக ஒரிஜினல் ஸ்டோரி, நானும் வந்து சித்தார்த்தும் எழுதினோம். ஸோ கண்டிப்பாக அது எந்த படத்தோட ரீமேக்கும் இல்லை. அண்டு கண்டிப்பாக அது சி அது என்னென்னா நமக்கு ஒரு ஒரு சேலஞ்சாக எடுத்தோம். நமக்கு வந்து எனக்கு வந்து ஹாரர் காமெடிங்கிற ஜானரும் ரொம்ப பிடிக்கும், நானும் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஊரில் மட்டும் ஹாரருங்கிறது ஏன் மட்டும் பியூராக வந்து கரெக்டாக ஒரு சில படம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து, அதுவும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். மாயா 12B, நான் 12B இல்லை, நான் சொல்கிறது 13B அப்படின்லாம் படம் வந்து வந்திருக்கு. அண்ட் ஆனால் ஏன் நிறைய பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ண படம் தான் அவள். நம்ம ஏன் வந்து பியூராக ஒரு அந்த ஹாரர் அந்த ஜானருக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பக்காவாக வந்து ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ண ஒரு படம். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி டு நோ தட் இன்றைக்கியும் வந்து 2017 ரிலீஸ் ஆன படம் இன்றைக்கியும் பேசப்படுது, நீங்களும் இவ்வளோ நல்லா விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அந்த படத்தை பற்றி. ஸோ நம்ம எடுத்த சேலஞ்சை வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அண்ட் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தடுத்து பண்ணணும்ட்டு கூட லைக் அந்த ஒரு கேப் இருக்கு. ஆக்சுவலா நம்ம அவளுக்கும் நெற்றிக்கனுக்கும் அந்த கேப் எதனா? ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 1.5 வருஷம் இந்த பேண்டமிக்னாலேயே போச்சு. அது நம்ம யாருக்கும் எதுவும் இப்போ பண்ண சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான். நம்ம கண்டிப்பாக ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் நம்ம ஒரு 1.5 இயர்ஸ் நம்ம லைஃப்ல லூஸ் பண்ணியிருப்போம் இந்த இந்த பேண்டமிக்னால. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நம்ம அடுத்தது ப்ராஜெக்ட் பண்ணுறது எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறது முக்கியம் இல்லை, அது யாரோட எங்கே போய் கரெக்டாக எங்கே வந்து பண்ணுறோம் அடுனோ அது அதுதான் வந்து முக்கியம். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் கூட வந்து இந்த மாதிரி ஒரு நயன்தாரா மேமோட இந்த ரவுடி பிக்சர்ஸுங்கிற ஒரு பேனரோட வந்து விக்னேஷ் சிவன் ப்ரொடியூசராக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு கரெக்டான ஸ்டோரி அடாப்ட் பண்ணி ரைட்ஸ் வாங்கி லீகலாக ரீமேக் பண்ணி அதுக்கு ஒரு நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, அந்த டைம் எடுத்து பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். ஏன்னா ரொம்ப நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப 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 இதுவாக இருக்காங்க இப்போ, நுணுக்கமாக வந்து செலக்டிவாக ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஒரு எதுவுமே குறை இருந்தாலும் டக்குன்னு வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாங்க, பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு ப்ராடக்ட்டு ஒரு எல்லாமே அமையணும். ஒரு ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வரத்துக்குள்ளே வர வரலும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஆஸ் அ டைரக்டர் நான் நம்புகிற விஷயம் அதுதான். அப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து கரெக்டான இடத்துக்கு போய் சேரும் அண்ட் ஆடியன்ஸ் மைண்ட்லயும் நிற்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சூப்பர் ஸ்டாரோட டைலாக் ஞாபகம், லேட்டா வந்தவங்க லேட்டஸ்டா எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். சோ நம்ம வந்து
யாருமே நம்மளை வந்து ஏன் இவ்வளோ டைம் எடுத்து பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்க, ஏன் இது வந்து சரியாக பண்ணலன்னு தான் கேட்பாங்க. அதனால நம்ம அந்த இதை வந்து மட்டும் பண்ணாமல் இருந்தால வந்து டைம் எடுத்தாலும் கரெக்டா லேட்டஸ்டா வரணும் அப்படின்றதான் நம்ம அந்த டைம் எடுத்து பண்ணிருக்கோம். சோ ரெண்டு படமுமே பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜோனர் தான் நாங்க பாத்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஆக்ஷனாவோ இல்ல கமர்ஷியலாவோ இல்ல லவ்வாவோ பார்க்க முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. சி எனக்கு எல்லா ஜோனரும் படம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தமிழ் சினிமாலையும் சரி இதுல. சோ கண்டிப்பா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதா ஒரு ஐடியால இருக்கோம். அண்ட் இது ரெண்டு நமக்கு, ஆனா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரு படம் பார்க்க உட்காந்தோன்னா இந்த ஜானர் தான் நம்ம டக்குன்னு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற ஜானராக இருக்குது. அதனால் நம்ம பண்ணும் போதும் கூட ஃபஸ்ட்டு இந்த ஜானரில் வந்து பண்ண ஆரம்பித்தோம் போல் இருக்குது. நமக்கு என்ன பேஷனட்டாக இருக்கோ, எந்த ஜானர் பிடிச்சி ரசித்து பார்க்குறோமோ அந்த அந்த ஒரு ஜானர் தான் வந்து நம்ம பண்ணும் போதும் பண்ணலான்ட்டு தான் இறங்கி பண்ணது. பட் போக போக நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற ஜானர்லேயும் வந்து கண்டிப்பாக பண்ணுற பிளான்ஸும் இருக்குது. அண்ட் கண்டிப்பா நம்ம அட்டென்ட்டும் வந்து பண்ணுவோம். சோ இதற்கு வருங்காலத்துல நமக்கு நிறைய ஃபன்னான மூவிஸ் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா. அண்ட் நம்ம இப்போ மறுபடியும் நெற்றிகண்ட் பக்கம் நம்ம வரலாம். இந்த படத்துல ஒரு பெரிய ஒரு யோசனையா என்ன இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு நோய் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுவும் மருத்துவர்க்கே ஒரு நோய் அப்படி வருது அப்படிங்கிறப்போ அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது பத்தி நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் எழுந்திருக்கும். ஈவன் நான் படம் பார்க்கும்போதே, அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லாம போயிடுமா, இல்ல இதுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சோ அது பத்தி ஐ திங்க் வந்து நம்ம பண்ணுறது ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப வேலிடான விஷயம். ஆனால் நம்ம பண்ணுறது வந்து ஒரு 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 சினிமா, ஒரு ஒரு கதை, ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லை. அதனால் நம்ம வந்து இதுக்கு உண்டான தீர்வுங்கிறது நமக்கு வந்து சொல்கிறதுக்கு இடம் இல்லை இந்த கதையில். ஆனால் அவனுக்கு வந்து அவன் பண்ணதுக்கு வந்து அவன் வந்து அது கடைசியில் வந்து ஒரு 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 ஃபினிஷ் ஒரு ஒரு அதுக்கு உண்டான ஒரு ரெப்பர்கஷன் கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுறான். லைக் நயன்தாரா மேம் கிட்டேயே அவங்க கையில் வந்து ஒரு கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுறான். அந்த அதோட நமக்கு வந்து முடியுது அங்கே இது. ஆனால் கண்டிப்பாக இது வந்து நம்ம நிஜ வாழ்க்கையில் இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு ஒரு ஒரு சொல்யூஷன் இருக்குன்ட்டு நம்ம கண்டிப்பாக வந்து அது நானும் படிச்சிருக்கேன். பட் இந்த கதையில் நமக்கு அதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இல்லைங்கிறதுக்காக காரணத்துக்காக தான் நம்ம வந்து அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் ஐ திங்க் கண்டிப்பாக ஐ திங்க் தீஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் நீட் டு பி கிவன் சம் தாட். அண்ட் அந்த ஒரு மென்டல் ஹெல்த்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான், நானும் நம்புகிற ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம பண்ணுறது வந்து ஒரு சினிமா, ஒரு ஸ்டோரி, அண்ட் இதுக்குள்ளே ஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம வந்து பண்ணணும். இதுக்கு வெளியே இருந்ததுன்னா நம்ம ஆடியன்ஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்டா இது இருந்தது, இது ஏன்டா காமிக்கிறாங்க இப்படி அப்படின்ட்டு ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இந்த கதைக்குள்ளே என்ன நெசசரியோ அதை மட்டும் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம் வந்து. ஃபோக்கஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரைட் பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு கதை இருக்கும். அண்ட் எடுக்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் அது வேற மாதிரி வரும், இல்லை எடுக்கிறத விட இன்னும் பர்ஃபெக்டாகவே வரும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நெற்றிகண் வந்து நீங்கள் எழுதினப்போ எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்தது, அண்ட் அவுட் வர்றப்போ எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்தது? சி இந்த ஜானரில் நம்ம த்ரில்லரில் அண்ட் ஹாரர்லலாம் வந்து நம்ம ஒரு சில ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நம்மளால் எழுத முடியும். ஆனால் ஒரு சில பாயிண்ட் எல்லாமே வந்து அந்த பண்ணி முடித்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் பயம் வருதா இல்லையா, இல்லைனா வந்து த்ரில் வருதா இல்லையா அப்படின்ட்டு ஸோ அங்கே தான் வந்து நம்ம எடுக்கும் போதே வந்து நம்ம டெக்னிக்கல் டீம் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணோம். இப்போ நம்ம ஆர் டி ராஜசேகர் சாராக இருக்கட்டும், திலீப் சுப்ராயன் மாஸ்டராக இருக்கட்டும், அண்ட் யூனோ நமக்கு வந்து அது ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், அண்ட் கமல் ஆர்ட் டைரக்டர் கமலாக இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இல்லைனா சவுண்ட் டிசைனர் சவுண்ட் டீம் விஜய் ரத்னம் இல்லைனா ரஹமத்துல்லா இவங்கெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நம்ம ஸ்கிரிப்டு ஸ்க்ரீன்ட்டு இருக்குல்ல, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து இவங்க மூலியமாக தான், இவங்களோட சப்போர்ட் அண்ட் இவங்களோட இன்புட்ஸில் இருக்கும்போது தான். ஸோ அதனால் நம்ம ஒன்று எழுதுறது வந்து இப்போ நம்ம டெக்னிக்கல் டீமோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை ஷூட்டில் வந்து நம்ம பண்ணி அதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி அதுக்கு உண்டான சவுண்ட் டிசைன் பண்ணி போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு முழுசாக இது வந்து இப்போ டெலிவர் ஆகுது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக டெலிவர் ஆகுது அப்படின்னு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்மளால் பார்க்க முடியுது. அது வரலும் எல்லாமே ஒரு விஷன் தான், இது இப்படி வரும்,
இப்படி இது இது இப்படி இப்படி ஷூட் பண்ணால் இப்படி வந்து நம்ம இதுக்கப்புறம் எடிட் பண்ணி இதுக்கப்புறம் ஆமாம் எடிட்டர் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாட்டு. ஒரு செகண்ட் கூட அந்த லேக் இருந்ததுன்னா அந்த த்ரில் மூமெண்ட் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ அந்த லாரன்ஸ் கிஷோராக இருக்கட்டும், அந்த எடிட்டில் இதெல்லாம் பண்ணி பார்த்து எல்லாரோடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்டில் இப்போ நம்ம கரெக்டாக த்ரில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுது. பட் அந்த டெக்னிக்கல் டீம் கரெக்டாக இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப. நெட்ஸிகனுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க? ரைட் பண்ணுறப்போ நான் இவ்வளோ மார்க் கொடுத்துருந்தேன், பட் அவுட் வந்தப்போ நான் இவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருவேன். நான் வந்து ஆல்வேஸ் ஹண்ட்ரட் தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு என்னென்னா நமக்கு சொல்ல வந்த கதையை கரெக்டாக சொல்லியிருக்கோன்ட்டு நம்ம அதில் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இப்போ கூட வந்து ஒரு சில விஷயம் இருக்கலாம், ஒரு சில விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளாஸாக கூட சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனால் எந்த படமும் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு காட் ஃபாதராக எடுத்தாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு பாரசைட் வந்து கொரியன் படம் பெஸ்ட் பிக்சர் வேணும் படம் கூட நான் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க ஃப்ளாஸாக சொல்லியிருக்காங்க. நான் சொன்னால் என்னடா அது அந்த படத்தை போய். ஸோ எல்லா படத்துக்கும் ஒரு ஒரு இன்னரண்ட்டாக வந்து ஒரு நம்ம ஒரு பர்ஃபெக்ஷனுங்கிறது வந்து ஒரு சில ஃப்ளாஸ் இருக்கலாம். அண்ட் அதை மீறி நமக்கு ஒரு கதையாக டெலிவர் ஆகுதா, அது நமக்கு ஒரு முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து நெட்ரிக்கன் வந்து அந்த ஒரு முழுமையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதா நான் நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸும் அதை தான் நம்புகிறாங்கன்ட்டு இப்போ இப்போ ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதனால் ஐ திங்க் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு நான் அண்ட் நம்ம என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது கரெக்டாக கொடுத்துருக்கோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் எனக்கு என்ன அப்படின்னா, நெட்ரிக்கனில் வந்து நைன்த்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபேஸஸுமே வந்துட்டு ரொம்பவே பரிச்சயமில்லாத ஃபேஸஸ் தான். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வில்லன் கேரக்டராக இருக்கட்டும் இல்லை மற்ற அந்த தம்பி கேரக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பரிச்சயம் இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் தான். ஸோ அந்த கேரக்டர் சூசனில் வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க, இவங்கவும் இருந்தால் நல்லாயிருக்கும்? ஏன்னா நிறைய முன்னாடி நடிகர்கள் இருக்காங்க, ஃபேஸ் தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஈவன் அவங்களெல்லாம் போட்டிருந்தா இன்னும் கூட நம்மளுக்கு மார்க்கெட்டிங் அதிகமாக இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஸ் இயக்குனராகவும் சரி அண்ட் ஒரு தயாரிப்பாளராகவும் சரி. பட் நீங்கள் வந்து நடிக்கிற ஒரிஜினலாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கு, வில்பவர் இருக்கு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சூசிங் எப்படி இருந்தது? ஐ திங்க் அது ஒரு விஷயம் தான் நான் மனுஷர்கிட்ட கற்றுக்கிட்டது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அந்த கேரக்டருக்கு யார் கரெக்டாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு காஸ்டிங் மட்டும்தான் நீங்கள் அவர் பண்ணுவார் யூஸ்வலாக. அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் அண்டு லேர்ன் பண்ணியிருக்கேன். அது அதுவும் வந்து நம்ம பண்ணும் போது வந்து அது அதுதான் வந்து நானும் அப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் அவளும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து இப்போது நீங்கள் வந்து நிறைய வேறு ஆர்டிஸ்ட் கூட காஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த ஜென்னி கேரக்டர் இருக்கட்டும் வந்து புது பொண்ணு, அதே மாதிரி அந்த ஜென்னியோட ஃபாதர் வந்து அதுல் குல்கர்னி சார், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம அந்த கேரக்டருக்கு ஆனால் ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அவங்கள டெரிஃபிக்கான ஆக்டர்ஸ். அதே மாதிரி தான் இதுலேயும் அப்ரோச் பண்ணோம் நாங்கள் வந்து. இப்போ அஜ்மல் ரொம்ப நல்ல பர்ஃபார்மர், ரொம்ப நாள் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஸில் பார்க்காத ஒரு இது, அதனால் இந்த கேரக்டருக்கு சூப்பராக இருப்பார் அப்படின்ட்டு ஒரு கட்டு கால் தான் எல்லாருமே டிசைட் பண்ணி போனது. அதே மாதிரி மணிகண்டனும் சரி, ரொம்ப பேசப்படுறார் அந்த கேரக்டர். மணிகண்டனோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்பவே பேசப்படுறது இப்போது ஆக்சுவலாக. அது என்னென்னா அவர் வந்து அவ்வளோ லைஃப் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டருக்கு. நான் அவர் வந்து விக்ரம் வேதாலையும் காலாலையும் நான் பார்த்து ரொம்ப இயல்பாக பண்ணுறாரு, இவர் ரொம்ப நல்லா இருப்பார் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ். நான் வந்து வேறு யாருமே யோசிக்கல ஃபஸ்ட். இது மாதிரி விஷ்லிஸ்டில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருந்த ஆர்டிஸ்ட்டே மணிகண்டன் தான். இந்த கேரக்டர் பேர் கூட மணிகண்டன் தான், அதனால தான் நான் எழுதியிருப்பேன் ஆக்சுவலாக. அவ்வளோ மைண்டில் ஓடிட்டு இருந்தா அவர் இவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி அதே மாதிரி சரண் அவ்வளோ இயல்பாக அவ்வளோ வந்து நேச்சுரலாக அந்த ஒரு கோவப்படுற எல்லாத்துக்கும் கோவப்படுற ஒரு டெலிவரி பையன், ஒரு லோக்கலான ஒரு டெலிவரி பையன், அந்த மாதிரி பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பான் வந்து. அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூடு எல்லாமே வந்து நான் வந்து சரண் இதுக்கு முன்னாடி பண்ண படத்துலேயும் வந்து வட சென்னையில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் மீட் பண்ணலான்ட்டு கூப்பிட்டேன் ஆஃபீஸு. ஆஃபீஸ் வந்து வந்த உடனே இதே இந்த படத்தில் இருக்கிற அதே கெட்டப்பில் இருந்தேன் நான் சொன்னேன், அப்படியே இருங்க வேறு எதுவுமே மாற்றாதீங்க, இப்படியே நீங்கள் படத்தில் வந்து இருந்தீங்கனாலே வந்து ரியலாக கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நமக்கு ஒரு ஒரு கட் இன்ஸ்டிங்க் தான், நம்ம அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஒரு கிராஃப் எழுதியிருப்போம்ல, அது கரெக்டாக கொண்டு வந்தாலே அதுக்கப்புறம் நமக்கு அது நல்ல பர்ஃபார்மர் வச்சாலே அதுக்கு வந்து ஒரு லைஃப் வரும்ன்ட்டு தான் நம்புகிற ஒரு
இது அந்த அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் த டே. ஸோ அப்படி ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ், ஆனால் அதுலேயும் வந்து கரெக்டான பர்சன்ஸை காஸ்ட் பண்ணதுனால தான் இப்போ நமக்கு ஹோல்ட் ஆகுது. ஸோ இப்போ முன்ன படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனால் வந்துட்டு எந்த கேரக்டர்ஸுமே ஒரு சில கேரக்டர்ஸ் மனசில் வந்து பதியாது. பட் இப்போ இருக்கிற இயக்குநர்களுக்கு வந்து ஒரு போட்டியே அதுவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கூட இருக்கிற காஸ்ட்லாம் எவ்வளோ ஹீரோ ஹீரோயின்ஸ் தவிர்த்து மற்ற காஸ்ட்லாம் எந்த அளவுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து நீங்களும் இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நெற்றிகன் படம் பார்க்குறப்ப ஒன்லி நயன்தாரா மட்டும் கிடையாது, கூட இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே எங்களுக்கு ஹீரோவாக தெரிஞ்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் வந்து நாங்கள் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நிறைய படங்கள் எங்களுக்காக நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு ஷோவில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் திவ்யா. பை பை.